மத்திய பிஜேபி அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்த்தும் தொழிலாளர் விரோத கொள்கைகளையும் எதிர்த்தும் 4.5 ஆண்டு காலமாக மோடி தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய பிஜேபியினுடைய ஆட்சியில் உழைக்கின்ற வர்க்கத்திற்கு எதிராக கொண்டு வரக்கூடிய பல்வேறு சட்டங்களையும் நலன்களையும் தொழில் தகராறு சட்டம் உட்பட 44 சட்டங்களை 4 சட்டங்களாக சுருக்கி கடந்த காலத்தில் பெற்று வந்த உரிமைகளை பறிக்கக்கூடிய முறையிலே மோடி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்திய நாட்டில் லாபம் ஈட்டக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கி எல்ஐசி ஜிஐசி போன்றிருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் தனியாருக்கும் விற்பனை செய்யக்கூடிய முறையிலும் அதனுடைய பங்கு மூலதனங்களை குறைந்த விலையிலே விற்கக்கூடிய முறையிலும் தனியார் மயமாக்க வேண்டும் என்ற கொள்கையினை மோடி அரசு துடித்துக் கொண்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்ல அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு என்று அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாரியங்கள் தமிழகத்திலே செயல்படாமல் தடுத்து நிறுத்தப்பட்டு வருகின்றன. இந்திய நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கிராமப்புறத்திலே வாழுகின்ற விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, விவசாய தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மட்டுமல்ல குறைந்தபட்சம் 21,000 ரூபாய் குறைந்தபட்ச சம்பளமாக வழங்க வேண்டும் என்பன போன்ற 12 அம்ச கோரிக்கையை முன்வைத்து 48 மணி நேர வேலைநிறுத்த போராட்டத்தினை ஏஐடியுசி சிஐடியு ஐஎன்டியுசி எச்எம்எஸ் எல்பிஎஃப் எம்எல்எஃப் இன்னும் இருக்கக்கூடிய பிஎம்எஸ் சங்கம் நீங்களாக ஏஐசிசிடியு உட்பட பிஎம்எஸ் சங்கம் நீங்களாக இந்தியாவில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களும் அனைத்து வங்கி ஊழியர் சங்கங்களும் உட்பட இந்த 12 அம்ச கோரிக்கைகளுக்காக நாடு முழுவதும் வேலைநிறுத்த போராட்டத்திலே நேற்றும் இன்றைய தினம் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய தினம் மறியல் போராட்டம் பிரம்மாண்டமான முறையில் எழுச்சி மிக்க முறையிலே இந்தியாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்தியா ஸ்தம்பித்து விட்டது. மோடி அரசாங்கத்தை தூக்கி எறியும் வரை இந்த போராட்டம் ஓயாது ஓயாது என்று கூட்டு கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.